தமிழ்நாட்டில் குறிப்பாக சொன்னால் பெரம்பலூர் மாவட்டத்தில் இப்போ சமீப காலமாக இந்த சிலை உடைப்பு சம்பவம் நிறைய நடக்கிறத பார்க்குறோம். சிறுவாச்சூர் சம்பவமாக இருந்தாலும் சரி, செட்டிக்குளத்தில் அங்கே இருக்கிற ஏகாம்பரேஸ்வரர் கோயிலில் இருக்கக்கூடிய வந்து இந்த மாதிரி மாரியம்மன் கோயில் இருந்தாலும் சரி, கடைசியில் இந்த மாதிரி சம்பவத்துக்கு என்ன சொல்கிறாங்க, இவங்க எல்லாம் மனநலம் பாதித்தவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் திரும்பவும் ஒரு இதே மாதிரி சம்பவம் அவங்கள கைது பண்ணும்போது மனநலம் பாதித்தவங்க அப்படின்னு சொல்லிச்சாங்க. இது வந்து உடைக்கிறவங்களா மனநலம் பாதித்தவங்களா இல்லை மனநலம் பாதித்தவங்க உடைக்கிறாங்களா அப்படின்றது தெரியல. அது ஆனால் இந்த வாட்டி என்ன அதே மாதிரி ஒரு சம்பவம் எங்கே நடந்திருக்குன்னா, அதே செட்டிக்குளத்தில் பாலதண்டாயுத பாணி கோயில் முருகன் கோயில், அது மலை மேலே இருக்கக்கூடிய ஒரு முருகன் கோயில். அடிவாரத்தில் எப்பவுமே மலை அடிவாரத்தில் வந்து இந்த போகிற வழியில் வந்து ஒரு நுழைவு வாயில் இருக்கும், அதில் வந்து சாமி சிலைகள்லாம் இருக்கும். இதே மாதிரி இந்த பாலதண்டாயுத பாணி முருகன் கோயிலில் நுழைவு வாயில் வந்து முருகன் வள்ளி தெய்வானை சமேத முருகருடைய சிலை இருந்திருக்கு. ஒரு மதியம் ஒரு 12:30 அளவில் ஒரு நபர் அவர் என்ன பண்ணுறாரு, கல்லால் அந்த முருகர் சிலை வள்ளி சிலை தெய்வானை சிலையை தாக்கி உடைக்கிறார். அப்புறம் ஊர் பொதுமக்கள்லாம் வந்து சேர்ந்து அவரை வந்து கட்டி போடுறாங்க. கட்டி போட்டு காவல்துறை வந்து உடனே சொல்லிட்டாங்க, ஒரு மனநலம் பாதித்தவர் அப்படின்னு சொல்லி. இது ஒரு என்ன கரெக்டு தானே, காவல்துறை எப்படி தான் சொல்லுங்க. உடனே காவல்துறை அந்த ஸ்பாட்டுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க, விசாரணை பண்ணி இவரும் மனநலம் பாதித்தவர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த தாக்குதல் சம்பவத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எனக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கு. இந்த மாதிரி செய்திகள் பார்த்த உடனே அடிக்கடி ஒரு சந்தேகம் வருது. இந்த மனநலம் பாதிக்கப்பட்டவங்க ஏன் யாருமே வந்து பெரியார் சிலையை, ஈவி ராமசாமி நாயக்கர் சிலையை ஏன் உடைக்கிறது இல்லை? வீதிக்கு வீதி அந்த தெருமுக்கெல்லாம் வந்து கன்னிமேரி மாதா சிலைன்னு வச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு இடத்துல கூட ஒரு சைக்கோ மனநலம் பாதிக்கப்பட்டவர் கூட இந்த கன்னிமேரி சிலையுடைய ஒரு சுண்டு வரல் கூட உடைக்கலை. அது ஏன்னு தெரியல இல்லையா? இல்லை அண்ணா சிலையும் உடைக்கலை. அப்போ மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் போல் இருக்கும். அல்லது இது புது வகையான மனோவியாதியாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்படிப்பட்ட மனோவியாதி வந்து எதனால் தாக்கப்படுகிறது என்று அதுக்கான காரணம் எங்கே இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கால் ஏதாவது மசூதியிலேருந்து மனநலம் பாதிக்கக்கூடிய காரணம் வருகிறதா, இல்லை அறிவாலயத்திலிருந்து வருகிறதா, இல்லை வேறு ஏதாவது தீக்கா பெரியால் தேடலேருந்து வருகிறதா, இல்லை சர்ச்சிலேருந்து வருகிறதா, இதுக்கான அந்த மனநலம் பாதி இந்த மாதிரி ஒரு மனநிலை பாதிப்பதற்கான ஒரு வைரஸோ ஏதோ ஒன்றுன்னு வச்சுக்கோங்களேன், எங்கேருந்து வருகின்றது என்று நம்ம கரெக்டாக சொல்லிட்டாங்கன்னா அதற்கு ஏற்ற தடுப்பூசியை நாம் வந்து செலுத்த முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை நீங்கள் சொல்கிற மனநலம் பாதிப்பில் இன்னொரு மனநலம் பாதித்த சம்பவம் எங்கேன்னு பார்த்துருங்கன்னா, விருதாச்சலத்தில் விருதீஸ்வரர் கோயில் மேலே இருக்கக்கூடிய தங்க கவசத்தையே கேட்டுட்டாங்க அவங்க. ஆமாம், அதுவும் மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பாங்களே. சரிங்களா? கட்டாயம், நிச்சயமாக. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த ரோடில் போய் ஆக்சிடென்ட், யாராவது ஆக்சிடென்ட் வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து இந்த மாதிரி டாக்டர் சர்டிஃபிகேட் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. அவருக்கு வந்து கொஞ்சம் புத்தி மாறாட்டம் ஆகிடுச்சு, ரோட்டில் போய் காரை ஓட்டிகிட்டு போய் கொண்டுட்டான்னு வச்சுக்கோங்களேன், கொலைகேஸு. அப்போ என்ன பண்ணலாம், பைத்தியம்னு சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், தப்பிச்சிடலாம், கொலைகேஸ் வராது. அப்புறம் அந்த கேஸ் நடந்து முடிஞ்சு ஒரு 2 வருஷம் கழிச்சு அப்புறம் பைத்தியம் தெளிஞ்சு நார்மல் சிகிச்சை மூலமாக நார்மல் ஆகிட்டார் சொல்லிடலாம். இதெல்லாம் வந்து வக்கீல்கள் வந்து சொல்லக்கூடிய ஒரு வாதம் என்று சொல்லுவார்கள். நம்ம தமிழக அரசு இப்படின்னு ஒரு படி மேலே போயாச்சு. எந்த கோயிலில் இது வந்தாலும் உடனே மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள். நீங்கள் சொன்ன அந்த பெரம்பலூர் அரியலூர் அந்த கோயிலே கிட்டத்தட்ட 4-5 கோயில் இதே போல் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களால் உடைக்கப்பட்டிருக்கிறது. கடந்த மாதம்தான் ஏகாம்பரேஸ்வரர் கோயிலில் இதே செட்டிக்குளத்தில் வந்து உடைக்கப்பட்டது, அக்கௌண்ட் புக்ஸ்லாம் எரிக்கப்பட்டது பார்த்தோம். ஆமாம், இதே பாருங்கள், அங்கேயே பக்கத்தில் இறையூருங்கிற இடத்துல வந்து கோயிலை வந்து தீ வைத்து கொளுத்துவதற்காக ஒருத்தர் நெருப்பு வச்சுட்டு வந்து நெருப்பு வச்சு எரிக்க வரார். வரும்போது போலீஸ் பிடிக்கிறாங்க. பிடிச்சோடனே அவர் வந்து மனநலம் பாதிக்கப்பட்டதாக போலீஸ் அனௌன்ஸ் பண்ணுது. ஆக நம்முடைய தமிழக போலீஸுடைய அந்த அபாரமான திறமையை பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே மிச்சிக்கலாம். எப்படி கரெக்டாக உடனே கண்டுபிடிக்கிறாங்க பாருங்களேன், கேஸை நடத்த வேணாம், சீக்கிரம் வேக வேகமாக. ஏன்னா நிறையா கேஸ் பெண்டிங்காக இருக்கு இல்லையா, அதனால் வந்து வக்கீலுக்கெல்லாம் வந்து நிறையா கேஸ் இருக்கனால அவங்கள வந்து தொந்தரவுப்படுத்தக்கூடாது. அதனால் ஈஸியாக ஒரு சர்டிஃபிகேஷன், திஸ் இஸ் சர்டிஃபிகேட் தட் ஸோ அண்ட் ஸோ இஸ் மென்டலி ரிட்டார்டட், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு கேஸ், ஃபைல் க்ளோஸ். அவிநாசியில் இதே போல் நடந்தது, கோயம்புத்தூரில் போன வருஷம் நடந்தது, எல்லாமே தொடர்ந்து மனநிலை பாதிக்கப்பட்டவர்களைப் போல இவர்களை கேஸ் முடிப்பதை பார்த்தபோது நமக்கு என்ன சந்தேகம் வருகின்றன சொன்னால், நிச்சயமாக இது ஒரு பெரிய ஒரே மாதிரி திட்டமிடப்பட்ட ஒரு ஒத்திகை போல் நமக்கு தெரிகிறது. நீ இந்த மாதிரி போய் அடி உட, ஆனால் நீ வந்து
மனநிலை பாதிக்கப்பட்டவன ஒருத்தனை பிடிச்சி போய் அல்ல ஒருத்தனை எவன் இடிக்கிறானோ உண்மையில இடிச்சானா அவன் கைது பண்ணுறதுக்கு முன்னாடி மனநிலை பாதிக்கப்பட்டவன் சர்டிஃபிகேட் கொடுத்து நம்ம வந்து காப்பாற்றிடுவோம் என்பது போல செட்டப் என்று நம்ம எடுக்க முடிகிறது. ஏன்னா இதே போன்ற ஒரு சூழ்நிலை வங்க மேற்கு வங்காளத்திலே கிழக்கு வங்காளத்திலே அந்த இடங்களிலே முஸ்லீம்களாக நடத்தப்பட்டது. முதல்ல வந்து இதே போல் மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் என்று சொன்னார்கள், அப்புறம் வந்து நிஜமாலுமே அடித்தாங்க. ஆக பங்களாதேஷில் நடந்த ஒரு உச்சிகை இப்போ தமிழகத்திலும் ஆரம்பித்திருக்கிறதா, இந்த சந்தேகம் நமக்கு வந்திருக்கிறது. ஆகவே இது உடனடியாக தடுக்கப்பட வேண்டும். ஹிந்து சமுதாயம் வந்து பொங்கி எழுந்து போராடினால்தான் இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். அதே போல் நம்முடைய ஆன்மீக பெரியோர்கள் மடாதிபதிகள் இவர்கள்லாம் வந்து இப்படி இந்த மாதிரி சமயங்களுக்கு குரல் கொடுக்கணும். இவன் பாட்டு யார் வேணால் என்னென்ன பண்ணோம் உடனே பேசாமல் இருப்பாங்க என்று இந்த சமுதாயமே ஒரு தூங்கி கொண்டிருக்கக்கூடிய சமுதாயம் இருக்கின்ற காரணத்தால் இப்படிப்பட்ட சம்பவம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே ஹிந்துக்களுடைய வழிபாட்டு உரிமைகள் தடுக்கப்படுகின்றன, மறுக்கப்படுகின்றன. ஹிந்து சமுதாயம் இறங்கி போராட வேண்டும் ஒன்று. இரண்டாவது, எல்லா ஆலயங்களிலும் கண்காணிப்பு கேமராக்கள் வைக்கப்பட வேண்டும். ஹிந்து சமய அறநிலையத்துறை முனைப்பு எடுத்து எல்லா ஆலயங்களிலும் அத்தனை இடங்களிலும் கண்காணிப்பு கேமரானா வருமானத்துக்கு ஒன்றும் குறைச்சல, எவ்வளோ கோடி கோடியாக வருகிறது அல்லவா, எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி கண்காணிப்பு கேமராக்களை வைக்க வேண்டும். இதே போல் எங்கு வந்து ஆலயங்களுக்கு பாதிப்பு வந்தாலும் சரியான முறையில் விசாரணை செய்யப்பட்டு தகுந்த நபர்கள் அது கைது செய்யப்பட வேண்டும். இது போன்ற சம்பவங்கள் இனிமேல் நடக்காதபடி பார்த்துக்கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் ஹிந்து சமுதாயம் பொங்கி எழுந்து இதற்கான தீர்வினை தர தயாராக வேண்டும்.